ஹாய், ஹலோ, வணக்கம். நம்ம வீடியோவில் இன்றைக்கி ஒப்போவோட புது ஃபோனான ஒப்போ F11 Pro அப்படிங்கிற ஃபோனை பற்றி தான், ஸ்பெசிஃபிகேஷன் அண்ட் ரிவ்யூ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நான் உங்கள் பிரவீன், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது PKTech தமிழ். மறக்காமல் இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள், கூடவே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். லுக்ஸ் அண்ட் டிசைன் பார்க்கும்போது இந்த ஃபோன் வந்து ரொம்பவே அழகாக இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதோட பேக் சைடில் வந்து கிரேடியன்ட் லுக் ஃபினிஷ் வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இந்த மொபைலோட ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா ஒரு மெட்டல் ஃப்ரேம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து பில்ட் வந்து ரொம்பவே சாலிடாகவும் இருக்குது. ஃப்ரண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரு ஃபுல் HD ப்ளஸ் டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து எந்த வித நாச்சும் இல்லை, அதே மாதிரி எந்த வித பஞ்சோலும் வந்து கொடுக்கல. பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாகவே இருக்குது. அதே மாதிரி டிஸ்பிளேவும் ரொம்பவே நல்லாவே இருக்குது. இந்த மொபைலோட இன்டர்னல்ஸ்னு பார்க்கும்போது இந்த மொபைலில் வந்து மீடியா டெக்கோட ஹீலியோ P70 அப்படிங்கிற சிப்செட் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ப்ராசர் வந்து 12 nanometer டெக்னாலஜியில் பில்ட் பண்ணியிருக்கனால உங்களுக்கு பேட்டரி லைஃப் ரொம்பவே நல்லா இருக்கும்னு சொல்லலாம். அதே மாதிரி இந்த ஃபோனில் வந்து கிராஃபிக்ஸ்னு என்ன யூஸ் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, மாலி G72 MP3 அப்படிங்கிற கிராஃபிக்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து இந்த GPUனால உங்களுக்கு வந்து கேமிங்லாம் வந்து ரொம்பவே ஃப்ரீயாகவும் ரொம்பவே ஃப்ளூயிடாகவும் இருக்குன்னு சொல்லலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த மொபைலில் வந்து டுவல் சிம் ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. அது வந்து ஒரு ஹைப்ரிட் ஸ்லாட். என்னென்னா நீங்கள் வந்து அட் அ டைமில் ரெண்டு சிம் கார்டு போடலாம், அப்படி இல்லாட்டி ஒரு சிம் கார்டு ப்ளஸ் ஒரு மெமரி கார்டு வந்து இதில் வந்து போட முடியும். இந்த ஃபோனோட டிஸ்பிளேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபோனில் வந்து ஒரு 6.53 inch ஃபுல் HD ப்ளஸ் LTPS IPS LCD டிஸ்பிளே வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. பார்க்கவே ரொம்பவே வைப்ரண்ட்டாக இருக்குது. அதே மாதிரி ரொம்பவே கிறிஸ்டல் கிளியராகவும் இருக்குது. இந்த ஃபோனில் வந்து எந்த வித நாச்சும் இல்லை, அதே மாதிரி எந்த வித பஞ்சோலும் இருக்குல்ல. அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா இதோட செல்ஃபி கேமரா எங்கே வச்சுருக்காங்கன்னா வந்து ஒரு மோட்டரைஸ்ட் பாப்அப் வந்து வச்சுருக்காங்க. ஸோ வந்து அந்த மோட்டரைஸ் பாப்பில் வந்து செல்ஃபி கேமரா வந்து எப்பப்பெல்லாம் நீங்கள் செல்ஃபி எடுக்கணும் தோணும் அப்பப்பெல்லாம் அது பாப்பாய் வந்துகிட்டே இருக்கும். அதே மாதிரி ஸ்க்ரீன் அன்லாக்கிங் அப்பையும் வந்து ஸ்க்ரீன் அன்லாக் கொடுத்தீங்கன்னா வந்து ஆட்டோமேட்டிக்காக மேலே வந்து ஃபேஸ் ரெகனைஸ் பண்ணிட்டு திருப்பி உள்ளே போயிடும். இந்த மாதிரி ஒரு டெக்னாலஜி வந்து இதில் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபோனோட கேமரா ஸ்பெசிஃபிகேஷன் பார்க்கும்போது இந்த ஃபோனில் வந்து பின்னாடி வந்து ஒரு டுவல் கேமரா செட்டப் வந்து கொடுத்துருக்காங்க. மெயின் கேமரா வந்து சாம்சங்கோட 48 megapixel F1.8 aperture சைஸில் வந்து கொடுத்துருக்காங்க. கூடவே வந்து ஒரு செகண்டரி 5 megapixel F2.4 aperture சைஸில் வந்து ஒரு டெப் சென்சர் கேமராவும் கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து இந்த கேமராஸில் ப்ரொடியூஸ் பண்ணுற பிக்சர்ஸ்லாம் வந்து ரொம்பவே நல்லாவே இருக்குது. அதே மாதிரி போர்ட்ரேட்ஸ்லாம் வந்து ரொம்பவும் நல்லா வருதுன்னு சொல்லலாம். செல்ஃபி கேமரான்னு பார்க்கும்போது செல்ஃபி நீங்கள் எடுக்கும்போது வந்து ஒவ்வொரு டைம் வந்து மோட்டரைஸ் பாப்அப் மூலமா முன்னாடி வந்து செல்ஃபி கேமரா வந்து பாப் ஆகுது. அந்த கேமரா பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 16 megapixel F2.0 aperture சைஸில் வந்து பில்ட் ஆகிருக்கு. ஸோ வந்து இந்த கேமராவில் எடுக்கிற செல்ஃபி ஷாட்ஸ்லாம் எல்லாமே நல்லாவே இருக்குதுன்னு சொல்லலாம். ஒப்போ F11 Pro இந்த ஃபோனில் வந்து பேசிக்காக எல்லா ஃபோனில் வர அதே சென்சார்ஸ்லாம் வந்து இதுலேயும் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா வந்து GPS இருக்குது, கைரோஸ்கோப் இருக்குது, ப்ராக்சிமிட்டி சென்சர் இருக்குது, இந்த மாதிரி எல்லா சென்சாரும் வந்து இதில் இருக்குது. கூடவே பார்த்திங்கன்னா இதில் வந்து இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் மட்டும் கிடையாது, அதுபோல் வந்து ரியர் மவுண்ட் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் வந்து கொடுத்துருக்காங்க. ஏன்னா காஸ்ட் கட் பண்ணுறதுக்காக, அதுவும் இல்லாமல் இதில் வந்து LCD டிஸ்பிளே வந்து யூஸ் பண்ணியிருக்கனால வந்து இதில் வந்து இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் வந்து வைக்க முடியாது. ஸோ வந்து பின்னாடி வந்து ரியர் மவுண்ட் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் தான் வந்து இதில் வந்து வச்சுருக்காங்க. இந்த ஃபோனோட ஸ்டோரேஜ்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபோனில் வந்து ஒரு 6GB ரேம் 64GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் இருக்கும். கூடவே வந்து 6GB ரேம் 128GB இன்டர்னல் ஸ்டோரேஜ்னு ரெண்டு வேரியன்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா வந்து 256GB SD கார்டு சப்போர்ட்டும் வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த மொபைல் வந்து அவுட் ஆஃப் த பாக்ஸ் ஆண்ட்ராய்ட் 5 வருது. ஆன் டாப் ஆஃப் கலர் ஒயர்ஸ் தீமில் வந்து கொடுக்குறாங்க. இந்த ஃபோனில் பார்த்தீங்கன்னா சூப்பர் ஓக் சார்ஜ் 3.0 சப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து உங்கள் ஃபோனை வந்து நீங்கள் 1 hour வந்து ஃபுல் சார்ஜ் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த ஃபோனில் வந்து 4000mAh பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து உங்களுக்கு வந்து பேட்டரி லைஃப் வந்து ஈஸியாக வந்து ஒரு நாளைக்கு வந்து அழகாக வந்து வரும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ஃபோனில் வந்து USB Type-C சப்போர்ட் வந்து கொடுக்கல, அது பதிலாக வந்து USB 2.0 சப்போர்ட் தான் கொடுத்துருக்காங்க. இதுதான் வந்து ஒரே ஒரு டவுன் சைடு இந்த ஃபோனில் சொல்லலாம். இந்த ஃபோனோட ஸ்பெசிஃபிகேஷன் அதுக்கப்புறம் இன்டர்னல்ஸ்லாம் பார்க்கும்போது ரொம்பவே நல்லா இருக்குது. ஆனால் இதோட விலைன்னு வரும்போது 6GB ரேம் 64GB அப்படிங்கிற ஸ்டோரேஜ் வேரியன்ட் வந்து 25,000 rupees ஆரம்பிக்குது. ஸோ வந்து பார்க்கும்போது இந்த ஸ்பெசிஃபிகேஷனுக்கு இந்த விலை வந்து கொஞ்சம் அதிகம் தான். ஒரு 20,000 rupees வந்துருந்தால் இந்த மொபைல் வந்து ஒரு நல்ல டீல்னே சொல்லலாம். இந்த ஃபோன் வந்து வர March 15th ஆன்லைன் சேல்லேருந்து வருது. இப்போ வந்து ப்ரீ ஆர்டர்ஸ்லாம் வந்து போயிட்டுருக்கு. இந்த ஃபோன் பற்றி ஸ்பெசிஃபிகேஷன்லாம் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாகவே இருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் இதே மாதிரி வேறு ஃபோன் பற்றியோ இல்லை வேறு ஸ்பெசிஃபிகேஷன் ரிவ்யூ பற்றியோ தெரிஞ்சிக்கனா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், அதை நான் ரிவ்யூ பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள். மேலும் இதே மாதிரி டெக் அன்பாக்சிங் மற்றும் டெக் ரிவ்யூஸை தெரிஞ்சிக்கிறதுக்கு PKTech சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.